உலகத்துக்கே ஒளி தந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த தினம் 11/2/1847. மின் விளக்கு மட்டுமல்லாமல் பல ஆயிரம் கண்டுபிடிப்புகளை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறதுல அவர் எவ்வளவு வெற்றி பெற்றார் என்பதை விட பல 100 மடங்கு அதுக்கு முன்னாடி அவர் தோல்வி கண்டிருக்கிறார். இருந்தாலும் அவருடைய கடலளவு பொறுமையினால் மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெற்றிருக்கிறார். 4 வயது வரை அவருக்கு பேச்சு வரவில்லை. 7 வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்ட போது மண்டு என்றும் மூளை வளர்ச்சி இல்லாதவன் என்றும் ஆசிரியரால் வசைபாடப்பட்டார். கவனக்குறைவு நோய்க்குறியினால் பாதிக்கப்பட்டவர் என்று சொன்னார்கள். காது கேளாதவன் தன் பெயரை ஒரு சமயம் மறந்தவன். இப்படிப்பட்ட குழந்தை தானே கற்பித்து கொண்டே உலகம் முழுவதும் 2332 காப்புரிமைகளை பெற்றார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், 20ஆம் நூற்றாண்டின் தலையெழுத்தை மாற்றியமைத்த மிக பெரும் அறிவியல் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் தான். இத்தனை குறைபாடுகளுக்கு ஆளான அந்த குழந்தை இத்தனை குறைபாடுகளையும் தாண்டி வென்றவர் எடிசன். 1847ஆம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்தார். குடும்பத்தின் கடைக்குட்டி இவர்தான். 4 வயது வரை பேசாமல் இருந்த எடிசன் பின்னர் பேச ஆரம்பித்தவுடன் பேசிக்கொண்டே இருப்பார். எதற்கெடுத்தாலும் இது ஏன், எப்படி, அது ஏன், அப்படி என்று கேள்வி கேட்டுக்கொண்டே ஆளை கொண்டு விடுவார். இவர் கேள்வி கேட்டார் என்றால் பலர் பயந்து பாய்ந்து ஓடியதும் உண்டு. ஏனென்றால் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாவிட்டாலும் ஏன் உங்களுக்கு தெரியவில்லை என்று மற்றொரு கேள்வியும் கூடவே வரும். அப்படி இல்லையெனில் 1993 அமெரிக்க காப்புரிமையும் 1239 வெளிநாட்டு காப்புரிமையும் சாத்தியமாகுமா? சிறுவயது முதலே யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிவிட மாட்டார். எந்த விஷயமானாலும் அதை ஆய்ந்து கண்கூட தெரிந்து கொண்டால்தான் நம்புவார். அப்படி ஒரு நாள் குஞ்சு பொறிப்பதற்காக வாத்து முட்டையை அடைக்காப்பதை பார்த்தார். அடைக்காப்பதினால்தான் குஞ்சு பொறிக்கிறதா என எடிசனுக்கு ஐயம் எழ ஆய்ந்தே அதை தெரிந்து கொள்ளலாம் என தானே முட்டை மீது குஞ்சு பொறிக்கும் வரை அடைக்காக்க உட்கார்ந்தாராம். இந்த சம்பவம் நடைபெற்ற போது எடிசனுக்கு வெறும் 5 வயது தான். இந்த ஆய்ந்தெறியும் தன்மைதான் பிற்காலத்தில் பிரபல புகைப்படக்காரரான மைப்ரிட்ஜ் இயங்கும் படம் எடுப்பது சாத்தியம் அன்று என்று சொன்னபோது ஆய்வில் இறங்கி கைனடாஸ்கோப்பையை கண்டறிய உதவியது. எல்லோருக்கும் தெரிந்த வரையில் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு விஞ்ஞானி. பலருக்கும் தெரியாது அவர் ஒரு நல்ல தொழில் முனைவர் என்பது. முதன் முதலில் ஒரு சாதனத்தை கண்டுபிடித்து செலவு அதிகமாகும். அந்த சாதனத்தை பெருமளவில் உற்பத்தி செய்யும் போது பெரிய இழப்புகள் ஏற்படும். அதனாலேயே அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை எக்கச்சக்க கண்டுபிடிப்புகள் நடைமுறையில் சாத்தியமாகாமல் போனது. ஆனால் எடிசன் எப்பொழுதும் தான் கண்டுபிடித்த சாதனத்தை எளிய மக்கள் வாங்க வசதியாக மலிவு விலையில் உற்பத்தி செய்யும் வழிமுறையை கண்டறியவும் வரை ஓயமாட்டார். 5 மணி நேரத்துக்கு ஒரு முறை அரை மணி நேர தூக்கம், அதுதான் அவரின் ஓய்வு நேரம். ஆய்வு தீவிரமான காலகட்டங்களில் இவர் வெறும் 1/2 நிமிடம், அதாவது 30 நொடிகள் மட்டும் தூங்கிய காலமெல்லாம் உண்டு. தந்தி அலுவலராக பணிபுரிந்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்த எடிசன் தனது 22ஆம் அகவையில் வாக்குப்பதிவு இயந்திரம் கண்டறிந்து அதற்கு காப்புரிமை வாங்கினார். இதுதான் அவரின் முதல் காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்பு. இது வாக்குகளை துல்லியமாக பிரித்து காட்டியதால் அன்றைய அரசியல்வாதிகள் இந்த இயந்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் பொதுமக்களுக்கு பயன்படும் பொருட்களை மட்டுமே கண்டுபிடிப்பேன் என்று உறுதிமொழி எடுத்தார். கார்பன் டிரான்ஸ்மிட்டர், ஃபோனோகிராஃப், மின்விளக்கு, மின்சார ரயில், சேம மின்கலம், இரும்புத்தாது பிரித்தெடுக்கும் முறை, கான்கிரீட் தயாரிக்கும் முறை என எக்கச்சக்க சாதனங்கள் செய்து இவரே அதை பெருமளவு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையும் துவங்கினார். ஒளியை பதிவு செய்த அதே ஒளியை மீண்டும் ஒளிபரப்பும் ஃபோனோகிராஃப் என்ற கருவியை கண்டுபிடித்து அதை மெருகேற்றி அதில் பல மாற்றங்களையும் செய்தார். விடாமுயற்சி என்னும் சொல்லுக்கு இவரை தவிர சிறந்த உதாரணம் வேறு யாராகவும் இருக்க முடியாது. மின்விளக்கு நீண்ட நேரம் எரிய எந்த மின் நிலை ஏதுவானதாக இருக்கும் என கண்டறிய கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மின் நிலைகளை பரிசோதனைக்கு உட்படுத்தினார். 5000 நிலைகள் மின்விளக்கிற்கு பொருந்தாமல் போனபோதும் கூட மனம் தளராமல் விடாமுயற்சியோடு சரியான மின்நிலையை கண்டறிந்தார். ஆனால் சேம மின்கலத்தை கண்டுபிடிக்க முனைந்தபோது சரியான நேர்மறை மின் தகட்டை கண்டுபிடிக்கும் முன் 50,000 பொருட்களை ஆராய்ந்து எடிசன் தோல்வியிட்டிருக்கிறார். ஆனால் அவரோ, நான் 50,000 முறை தோற்கவில்லை, 50,000 பொருட்கள் இதற்கு உதவாது என்று கண்டறிந்து அதில் வெற்றி அடைந்துள்ளேன் என்று கூறியிருக்கிறார். ஆமாம், எடிசன் நீங்கள் வெற்றியாளர்தான். தோல்வியையும் வெற்றியாய் மாற்றி 20ஆம் நூற்றாண்டு மட்டுமல்ல வரும் பல நூறு நூற்றாண்டுகளின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்கிற விஞ்ஞானி பிறந்த நாள் 11/2/1847. விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறைகளுக்கு மேல் தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்சார பல்பை கண்டுபிடித்தார்.
ஆனால் வெற்றிக்கு பின்னர் அந்த பல்பு எடிசன் உதவியாளரால் உடைத்து நொறுக்கப்பட்டது. அப்போது எடிசன் எப்படி நொந்து போயிருப்பார்? இந்த அதிர்ச்சிகரமான நிமிடங்களில் எடிசன் பொறுமையுடன் நடந்து கொண்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. தனது நண்பர்களுக்கும் சக விஞ்ஞானிகளுக்கும் மின்சார பல்பை ஒளிர வைத்து காட்டுவதற்காக எடிசன் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. எடிசன் தனது உதவியாளரை அழைத்து மின்சார பல்பை மேல் தளத்திற்கு கொண்டு வருமாறு கூறினார். பல்பை கொண்டு வரும்போது அது கைத்தவறி விழுந்து உடைந்து விட்டது. அங்கிருந்த எல்லோருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். உதவியாளர் பதற்றம் அடைந்தார். ஆனால் எடிசன் சற்றும் திகைக்கவில்லை. 1000 தோல்விகளை சந்தித்து வெற்றி கண்ட அவருக்கு மின்சார பல்பை மீண்டும் உருவாக்குவது எளிதாக இருந்தது. சிறிது முயற்சி செய்து ஒரு பல்பை திரும்பவும் உருவாக்கினார். அதனை மீண்டும் அந்த உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வர சொன்னார். பல்பை கீழே போட்டு உடைத்தனிடம், மீண்டும் அதே வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டுவிட்டனர். அதற்கு, பல்பு உடைந்தாலும் என்னால் திரும்பவும் அதை செய்து கொள்ள முடியும், ஆனால் அவரது மனதை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்து விட முடியுமா? அதனால்தான் திரும்பவும் அவனிடமே பணியை கொடுத்தேன். அவர் தனது பொறுப்பையும் எனது நம்பிக்கையையும் உணர்ந்து கூடுதல் கவனத்துடன் பணிபுரிவார் என்றார் எடிசன். எடிசனுக்கு வெற்றியை பெற்றுத்தந்த பொறுமை உணர்ச்சி எல்லையை அப்போதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்தார்கள். குழந்தைகளே, உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை உண்டு? இரவை ஒளியால் நிரப்பிய அற்புத மனிதர் தாமஸ் ஆல்வா எடிசன். இரவில் அறிவியல் மீதான அதீத ஆர்வமும் விடாமுயற்சியுமே உலகமே கொண்டாடும் மனிதராக அவரை மாற்றியது. அவரின் வாழ்க்கையை பலரும் முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். அப்படியான அவரின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் ஒன்று கூறுகிறேன். எடிசன் பள்ளியில் படித்து கொண்டிருந்த நாளில் அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார் ஆசிரியர். அந்த கடிதத்தை அம்மா மட்டுமே படிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவரின் ஆசிரியர். அதன்படி அம்மாவிடம் கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தார். அந்த கடிதத்தை படித்த எடிசனின் அம்மாவின் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என எடிசன் கேட்டபோது, உங்கள் மகன் மிகவும் புத்திசாலி, அவரின் அறிவுக்கு ஏற்றளவில் இந்த பள்ளி இல்லை, அதனால் எடிசனை வீட்டிலிருந்தே படிக்க வையுங்கள் என்று அம்மா உறக்கப்படுத்ததை கேட்டு எடிசன் உற்சாகமாக சத்தமிட்டார். ஆண்டுகள் பல வேகமாக கடந்தன. தாமஸ் ஆல்வா எடிசன் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் உலகமே போற்று மகத்தான விஞ்ஞானியாக திகழ்ந்து வந்தார். பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருந்தன. ஒரு நாள் எடிசனின் அம்மாவும் இறந்து போனார். அதன்பின் சில நாட்கள் கழித்து எடிசன் வேறு ஏதோ தேடுகையில் சின்ன வயதில் ஆசிரியர் கொடுத்து அனுப்பிய கடிதம் கிடைத்தது. தன்னை பற்றி உயர்வாக எழுதிய கடிதத்தை மீண்டும் படிக்க ஆசைப்பட்டு படித்தார். ஆனால் கடிதத்தில் இருந்த வரிகள் அம்மா வாசித்தவை அல்ல. உங்களின் மகன் மனநிலை சரியில்லை என கருதுகிறோம். அவனை எங்கள் பள்ளியில் படிக்க தொடர அனுமதிக்க முடியாது. இந்த கடிதத்தை படித்ததும் எடிசன் உறைந்து விட்டார். இந்த விஷயம் தனது சின்ன வயதில் தெரிந்திருந்தால் எந்த அளவுக்கு மனதளவில் முடங்கி போயிருப்போம் என்பதை ஒரு நிமிடம் நினைத்து தன்னை உதறிக்கொண்டார். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதே பெரிய விஷயமாக இருந்தது. தன் உழைப்பையும் முயற்சியையும் பாராட்டி ஊக்கமளித்து அம்மாவை மனதார நன்றியோடு நினைத்து கொண்டார். ஒருவர் தன்னை பற்றிய விஷயங்கள் முழுவதையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்போதே தனது பழக்க வழக்கங்களில் ஒரு ஒழுங்கை கொண்டு வர முடியும் என்பார்கள். ஆனால் ஒருவருக்கு தன்னை பற்றிய சில விஷயங்கள் தெரியக்கூடாதவை என்பதும் இருக்கிறது. அதுவும் அவரின் வாழ்க்கைக்கு உதவியாக மிகவும் உதவியாக இருக்கும். இதைத்தான் எடிசனுக்கு அவரது தாய் மறைமுகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தை எடிசன் படிக்கவே கூடாது என அவரின் தாய் நினைத்திருந்தால் அதை தீயில் எரித்திருப்பார். ஆனால் அதை பின்வரும் காலத்தில் எடிசன் படிப்பதுதான் சரி என்று நினைத்ததாலேயே அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடும். குழந்தை வளர்ப்பின் ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனத்துடன் நகர்த்த வேண்டும் என்பதற்கு இது ஆகச்சிறந்த உதாரணம். குழந்தைகள் வளர வளர பல புதிய விஷயங்களை தெரிந்து கொள்கின்றனர். அவற்றை கொண்டு கூடுதலாக யோசிக்க ஆரம்பிக்கின்றனர். அப்போது எதிர்கொள்பவற்றை புதிய கோணத்தில் பார்க்கின்றனர். அதேபோல் பழைய விஷயங்களை முதிர்ச்சியோடு அசைப்போடுகின்றனர். அதனால் பெற்றோர் தங்கள் பொறுப்புகளை கூடுதல் கவனத்துடன் செய்ய வேண்டியிருக்கிறது. எடிசன் தன் அம்மாவை நிகழ்ச்சியோடு நினைவு கூறுவது போல தங்கள் பிள்ளைகளும் நினைவு கொள்ள வேண்டும் என்பதே ஒவ்வொரு பெற்றோரின் எண்ணமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.